வணக்கம். பிறந்தநாள் விழா குடும்பத்தோடு சென்று பள்ளி குழந்தைகளுடன் கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிரித்த முகத்துடன் கலந்து கொண்ட முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள், பார்வை மற்றும் செவிதிறன் குறைபாடுடைய பள்ளியில் நடைபெற்ற நெகிழ்ச்சியான நிகழ்வு, இதை பத்தின முழு வரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட திமுக தொண்டர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் பேனர்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்க்குமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அந்த வகையில் நாளைய தினம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துவிட்டு தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாளை கொண்டாட திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் நாளைய தினம் பிறந்தநாள் கொண்டாட இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சிறுமலர் பார்வை மற்றும் செவிதிறன் குறைபாடுடையோர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று அங்குள்ள பள்ளி குழந்தைகளுடன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது பேரக்குழந்தைகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். சமீபத்தில் தான் துர்கா ஸ்டாலின் அவர்களது சகோதரி மறைந்ததனால் கடந்த சில நாட்களாகவே பெரும் சோகத்தில் இருந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய சகோதரி மறைவுக்கு பிறகு இன்று முதன்முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு சிரித்த முகத்துடன் இந்த பள்ளி விழாவில் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் இன்முகத்தோடு பழகினார். மேலும் இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் கேக் வெட்டினார். கேக் வெட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு தன்னுடைய கையாலேயே கேக் ஊட்டினார். அதேபோல் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கேக் வெட்டி அங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டார். தான் ஒரு முதலமைச்சர் என்ற உயர் பதவியில் இருந்தபோதும் கூட தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட குடும்பத்தினரோடு சேர்ந்து பார்வை மற்றும் செவிதிறன் குறைபாடுடையோர் பள்ளிக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக கொண்டாடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.